இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கும் உங்களுக்கு பாஸ்கரனின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு மறக்க முடியாத த்ரில்லிங்கான பயணமான பொள்ளாச்சியிலிருந்து மூணாறு வரை சென்று வந்த அனுபவத்தை கதை வடிவில் விளக்கியுள்ளேன். என் நண்பன் ஒருவருடன் சேர்ந்து பைக்கிலேயே காடு மலைகள் என அனைத்தையும் கடந்து மூணாறு சென்று இரவில் கோயம்புத்தூர் வீடு திரும்பினோம். கண்களை மூடிக்கொண்டு கவனித்தாலும் இந்த கதை உங்களுக்கு மிகவும் பிடித்து போக வாய்ப்பு இருக்கிறது. வாருங்கள், நமது பயணத்தை தொடங்குவோம். இந்த கதையில் பங்கு பெறுபவர்கள் நானும் என் நண்பன் ஜோனில் ரதீஷும் மட்டுமே. அவருடைய பைக்கான ஹோண்டா யூனிகானில் தான் பயணம் ஆரம்பித்தது. 2009 நவம்பர் மாதம் கோயம்புத்தூரில் வேலை பார்த்து கொண்டிருந்த போது நானும் என் நண்பனும் ஒரு ஞாயிறு தினத்தன்று காலையில் பொள்ளாச்சியில் நண்பர் ஒருவரின் கல்யாண சாப்பாட்டை முடித்துவிட்டு அங்கிருந்து உடுமலைப்பேட்டை வழியாக மூணாறு செல்லலாம் என்று முடிவெடுத்து வந்திருந்தோம். கல்யாண சாப்பாடு முடிந்து 10 மணிக்கு பிறகு பொள்ளாச்சியிலிருந்து கிளம்பினோம். அங்கிருந்து உடுமலைப்பேட்டை வந்து பின் உடுமலைப்பேட்டையிலிருந்து காட்டில் பயணம் செய்துதான் மூணாறு சென்றடைய முடியும். சரியாக 6 மலைகளை தாண்டி 7வது மலையில்தான் மூணாறு உள்ளது. அதில் 2 மலைகள் தமிழ்நாட்டு எல்லைக்குள் வரும். பின்னர் 5 மலைகள் கேரள பகுதியில் அமைந்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் கேரளாவின் எல்லையை அடையும் வரை சற்றே வறண்டு போன மாதிரியான காட்டுப்பகுதிகள் காணப்பட்டன. 360 டிகிரியில் காடு, நடுவில் ஒரு ரோடு. அந்த ரோட்டில் நாங்கள் இருவர் ஒரு பைக்கில் எவ்வளவு வேகமாக போக முடியுமோ போய்கொண்டிருந்தோம். ஏதாவது வனவிலங்குகள் தென்பட்டால் மெதுவாகவும் பொறுமையாகவும் வேடிக்கை பார்த்து கொண்டே போகலாம் என்று அங்கங்கு நிறுத்தி போய்கொண்டிருந்தோம். செல்லும் வழியில் காட்டுப்பன்றியை தவிர வேறு எந்த மிருகத்தையும் பார்க்கவே முடியவில்லை. வழியில் யானைகள் எதுவும் தென்படுமா என்று தேடிக்கொண்டே போனோம். வேறு ஏதாவது விலங்குகள் வந்துவிடுமோ என்ற அச்சமும் கலந்த ஆர்வத்துடன் எங்கள் பைக் பறந்து போய்கொண்டிருந்தது. மாநில எல்லையின் செக்போஸ்டை அடைந்ததும் அங்கிருந்தவர்கள் எங்களிடம், மூணாறு போயிட்டு திரும்பி வந்துடுவீங்களா? திரும்பி வர்றதா இருந்தா இருட்டுறதுக்குள்ளே வந்துடணும் சரியா? என்று ஒரு எச்சரிக்கையுடன் அனுப்பி வைத்தனர். அதை கடந்ததும் சின்னாறு வனப்பகுதி, சிறிய சிற்றோடை மீது ஒரு பாலம். அந்த பாலத்தை கடக்கும்போது அங்கிருந்த குளிர்ச்சியை நன்கு உணர முடிந்தது. 3வது மலையில் பயணிக்க ஆரம்பித்தோம். இதுவரை தமிழ்நாட்டு எல்லைக்குள் பார்த்த காடுகளைப் போல இல்லாமல் சற்று பசுமையாகவே காணப்பட்டது. 4 மற்றும் 5வது மலை செல்ல செல்ல இயற்கையின் பச்சை வண்ணம் எங்கும் தீட்டப்பட்டு நடுநடுவில் வெள்ளை வண்ணத்தில் பல அருவிகள் ஒரு கோடு போல கொட்டி கொண்டிருந்தது. இத்தனை அருவிகளா என்று மலைக்க வைத்தது இந்த மலைகள். என் வாழ்நாளில் முதல் முறையாக நிறைய அருவிகளை ஒரே காட்சியில் பார்க்க முடிந்தது இந்த பயணத்தில்தான். வழியில் இதுவரை பார்த்த அருவிகள் எல்லாம் பாதையின் இடது பக்கத்தில் உள்ள மலையில் தூரத்தில் வழிந்து கொண்டிருந்தது. அதிர்ஷ்டவசமாக நாங்கள் செல்லும் ரோட்டிற்கு மிக அருகிலேயே ஒரு சிறிய அருவி மகிழ்ச்சியாக தண்ணீரை தெருக்க விட்டு கொண்டிருந்தது. அந்த சிற்றருவியில் நனையாமல் ஒரு குளியலை போட்டுவிட்டு உடனே கிளம்பினோம். நானும் என் நண்பனும் புகைப்பட பிரியர்கள். போகும் வழியில் தென்படும் இடமெல்லாம் அழகு. எல்லா இடத்திலும் வண்டியை நிறுத்தி ஒரு கிளிக், இல்லை இல்லை பல கிளிக்குகள். நோக்கியா மாடலில் ஏதோ ஒரு கேமரா ஃபோன். செல்ஃபி கேமரா இல்லாத காலத்தில் பிரைமரி கேமராவில் செல்ஃபியும் எடுத்தோம். 5வது மலையிலிருந்து பாதையின் இரு பக்கங்களிலும் தேயிலை தோட்டங்கள் கண்களுக்கு விருந்தளித்தன. இப்பொழுது மேலும் அதிகமாக அருவிகள் சிற்றோடைகள் வழியெங்கும் இரு பக்கமும் எங்களை நிறுத்த முயன்று கொண்டிருந்தன. நிறுத்தினோம். அங்கேயும் பல புகைப்படங்கள். 6வது மலையை கடக்கும் பொழுது மிக உயரத்துக்கு வந்தது போல உணர்ந்தோம். அவ்விடம் முழுவதும் பனி இறங்கிக் கொண்டிருந்தது. இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த போது வாரே வாவ், செம்ம, இப்படி பல ஆச்சரியக்குறிகள் எங்கள் வாய்வழியாக வந்து கொண்டிருந்தன. அந்த மலையிலிருந்து சற்று கீழிறங்கி கடைசி மலையில் பயணிக்க ஆரம்பித்தோம். ஒரு திருப்பத்தில் அந்த கடைசி மலையின் பிரம்மாண்டம் நின்று ரசிக்க வேண்டியது போல இருந்தது. அங்கும் சில நிமிடங்கள் பல புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டோம். இவ்வாறு பல மணி நேரங்கள் கடந்து 2 மணிக்கு மேல்தான் மூணாறு மலை உச்சியை அடைந்தோம். பின்னர் அங்கிருந்து மாட்டுப்பட்டி டேம் மற்றும் சில ரம்யமான இடங்களை பார்வையிட்டு விட்டு திரும்பிவிடலாம் என்று முடிவெடுத்த பொழுது
மாலை நேரம் 6 மணிக்கு மேலாகியிருந்தது. கிட்டத்தட்ட வானம் மேகமூட்டத்துடன் இருட்டியிருந்தது. சரி, கிளம்புவோம் என நினைத்தவுடன் சாரல் கிளம்பிய சற்று தூரத்தில் கனமழை. ஐயையோ, என்ன மழை பெய்யுது! இவன் சும்மாவே ஃபாஸ்ட்டாக ஓட்டுவானே, இந்த மழையில் எப்படி நம்ம ஊர் போய் சேரப்போகிறோம் என்று பயத்துடன் அவன் பின்னால் உட்கார்ந்து பயணிக்க ஆரம்பித்தேன். வண்டி கிளம்பிய பொழுது சடசடவென விடாமல் மழை வெளுத்து கட்டி கொண்டிருந்த பொழுது பின்னிருக்கையிலிருந்து மெதுவாக முன்னால் எட்டி பார்த்தேன். முகத்தில் தடதடவென நன்றாக மழை அடித்தது. எட்டி பார்த்ததுக்கே இவ்வளவு அடியா என நான் வியந்து கொண்டிருக்க, என் நண்பன் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் படு ஜோராக ஜாக்கிரதையாகவும் வேகமாகவும் ஓட்டிக்கொண்டிருந்தான். எப்படி இவனால் முடியுது, இவன் மனுஷன்தானா என நான் யோசித்து கொண்டிருக்கும் போது மழையில் நனைந்து உடல் உதறி கொண்டிருந்தது. எனக்கு பாதை ஒன்றும் அவ்வளவு தெளிவாக எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் அவன் நன்றாகத்தான் ஓட்டிக்கொண்டிருந்தான். இவ்வாறு பல மணி நேரம் மழையில் நனைந்து கொண்டே பல மலைகளை கடந்து ஒரு வழியாக தமிழ்நாடு எல்லைக்காவல் செக்போஸ்டை நெருங்கினோம். எங்கள் இருவரையும் பார்த்த அதிகாரிகள், யாரடா நீங்கள்லாம், எப்படி இந்த மலையில் மூணாறுலேருந்து வந்தீங்க என கேட்டனர். கேட்டுவிட்டு, இதுக்கப்புறம் நீங்கள் நைட்டில் பைக்கில் காட்டுக்குள்ளே போகிறது பாதுகாப்பானது இல்லை, மழை வேறு பெய்யுது, வழியில் காட்டு யானையெல்லாம் சில சமயம் ரோட்டு மேலே நிற்கும், அது ஆபத்தில் தான் போய் முடியும், ஸோ போக முடியாது என்று அவர் சொல்லி முடித்ததும், நாங்கள் ஏதாவது கார் பின்னாடியே பத்திரமாக பொறுமையாக போய்க்கிறோங்க என கெஞ்சி கூத்தாடி எப்படியாவது அங்கிருந்து கிளம்ப நினைத்தோம். இவ்வாறு சில நேரம் அங்கு நின்று கொண்டிருந்தோம். பின்னர் மழை ஓய்ந்தது. சரி, இந்த காருக்கு பின்னாடியே ஹாரன் அடிக்காமல் அமைதியாக போய் சேருங்க என அனுப்பி வைத்தனர். செக்போஸ்டிலிருந்து பயணம் தொடங்குவதற்கு சற்று முன்பு தமிழ்நாடு வழியாக செக்போஸ்ட் வந்து சேர்ந்திருந்த கார் ஓட்டுநர் ஒருவர் பின்வருமாறு கூறினார். பார்த்து போங்கண்ணே, வழியில் காட்டு யானையெல்லாம் நின்றுக்கிட்டு இருக்குது, ரைட் சைடில் 4 யானையும் லெஃப்ட் சைடில் 5 யானையும் நின்றுக்கிட்டு இருக்குது, சூதானமாக போங்க, சத்தம் மட்டும் போட்டுடாதீங்க என்று கூறி முடித்தார். என்னடா கிளம்புறதுக்குள்ளே இவ்வளவு பீதி கிளப்புறாங்க என்று பதட்டத்துடனே கிளம்பினோம். அந்த கும்மிரட்டில் சில தூரம் சென்றதும் வழியில் வலதுபுறத்தில் புள்ளிமான் கூட்டம், இருட்டில் கண்கள் மட்டும் தெளிவாக தெரியுமாறு மின்னிக்கொண்டிருந்தன. இன்ப அதிர்ச்சி, பயத்துடன் சென்று கொண்டிருந்தவர்களுக்கு அருமையான காட்சி கிடைத்தது. மனது சற்று நிம்மதி அடைந்தது. சிறிது தூரம் சென்றதும் எதிர்புறத்திலிருந்து மற்றும் ஒரு கார் வந்து எங்களுக்கு முன்னால் வரும் கார் டிரைவரிடம், ரைட்டில் 4 யானைங்க, லெஃப்டில் 5 யானை, பார்த்து போங்க என்றார். அவர் சொன்னது எங்களுக்கும் கேட்டது. கொஞ்சம் ரிலாக்ஸாக விட மாட்டீங்களே என மறுபடியும் திகிலுடன் கிளம்பினோம். மழை நின்று காட்டின் சத்தம் அமைதியாக அதிகரித்து கொண்டிருந்தது. முன்னே சென்று கொண்டிருந்த கார் திடீரென நின்றது. என்ன, யானை எதுவும் ரோட்டில் தூரத்தில் நிற்குதா என்று கேட்க, அவர்களின் காரின் முன்பகுதியில் சிறிய அளவிலான ஆமை ஒன்று பாதையை கடந்து சென்று கொண்டிருந்தது. ஒரு பெரிய தேங்காயின் அளவில் இருந்த அந்த ஆமை இருட்டில் பொறுமையாக யாருக்கும் தெரியாமல் நடந்து சென்று கொண்டிருந்தது பார்ப்பதற்கே அழகாக இருந்தது. அப்பாடா, இதுவரைக்கும் பத்திரமாக தான் போய்கிட்டு இருக்கோம் என்று மறுபடியும் பயணிக்க ஆரம்பித்தோம். மீண்டும் சிறிது தூரத்தில் மற்றும் ஒரு கார் எதிரில் வந்து எங்களிடம் ஏதோ கூற வந்தபோது, உடனே நாங்கள் என்ன ரைட் சைடில் 4 யானை, லெஃப்டில் 5 யானை அதான என்று கேட்க, ஆமாம் தம்பி, பார்த்து பத்திரமா போங்க, சவுண்டு மட்டும் கொடுத்துடாதீங்க என்று மறுபடியும் எச்சரித்து விட்டு சென்றனர். அவர் அப்படி எச்சரித்து விட்டு போக உடனே என் நண்பன், யானை ரோட்டோரமாக நிற்குது, இதுக்கே இவ்வளோ பயமுறுத்துறாங்க, சிங்கம் புலியே வந்தாலும் நாங்கள்லாம் பைக்கில் 5 செகண்டில் 100 கிலோமீட்டர் வேகத்தில் அப்படியே எஸ்கேப் ஆகிடுவோம், இதுக்கெல்லாம் பயமுறுத்தினா எப்படி என்று கூறிய பொழுது தான் எனக்கு சற்று தைரியமாகவும் நிம்மதியாகவுமே இருந்தது. சிறிது தூரம் சென்ற பின் காரின் வேகம் படிப்படியாக குறைந்து நிற்கும் நிலைக்கு வந்தது.
அங்கே அவர்கள் கூறியது போல யானையை பார்த்த பொழுது அவை அமைதியாக மரக்கிளையை உடைத்து சாப்பிட்டு கொண்டிருந்தது. அது அமைதியாக தான் இருக்குது, இதுக்காகவா இவ்வளோ பயந்தோம் என அதை பார்த்து கொண்டே அந்த இடத்தை விட்டு கிளம்பினோம். காட்டில் ஒரு யானையை பார்ப்பதுவும் எனக்கு அன்றுதான் முதல் முறை. அதற்கு பிறகு வழியில் எந்த தடைகளும் இல்லை, எந்த விலங்குகளும் கண்ணில் தென்படவே இல்லை. நகரத்தை நெருங்க நெருங்க நிம்மதி பிறந்து சற்று ரிலாக்ஸ் ஆனோம். பின்னர் அங்கிருந்து பொள்ளாச்சி வழியாக கோயம்புத்தூர் வந்து சேரும் பொழுது நேரம் 11:00 கடந்திருந்தது. நானும் என் நண்பனும் சென்ற பயணங்கள் எல்லாம் வெறுமனே பயணம் முடியும் இடத்தை நோக்கி இருக்காது. வழியில் உள்ள ஒவ்வொரு அழகான இடத்திலும் நிறுத்தி அங்கு சிறிது நேரம் நின்று ரசித்து விட்டு அதன் பின்னர் தான் பயணத்தை தொடர்வோம். அதுபோலத்தான் இந்த மூணாறு பயணமும் அமைந்தது எங்களுக்கு. இவ்வளவு அருமையான, த்ரில்லிங்கான மற்றும் பாதுகாப்பான ஒரு பயண அனுபவம் எனக்கு கிடைத்ததற்கு என் நாகர்கோவில் நண்பன் ஜோனில் ரதீஷ் தான் காரணம். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததற்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்திருக்கும் என நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செய்யவும். மேலும் இந்த வீடியோவை லைக் செய்து நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் மறக்காமல் அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யவும். நன்றி.